hello students good morning natural science we will see an umbrella like creature in the rainy season and uh, you know what it is yeah good that is fungi today we are going to learn about fungi fungi is an eukaryotic organisms which means membrane bound organelles found in it ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் ஸ்மால் ஆர்கனல்ஸ்லாம் ப்ரெசென்டாக இருக்கும் அதை சுற்றி ஒரு ஜவ்வு இருக்கும் இதைத்தான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்கனல்ஸ் அந்த ஆர்கனல்ஸை சுற்றி ஒரு ஜவ்வு இருக்கும் இதுவே நியூக்ளியஸை சுற்றி ஜவ்வு இல்லை அப்படின்னா அதை வந்து ப்ரோ கேரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இஃப் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட் தட் ஆர்கனிசம்ஸ் ஆர் கால்ட் யூகேரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ் இஃப் மெம்பரைன் இஸ் ஆப்சண்ட் அரவுண்ட் த ஆர்கனைல்ஸ் தட் ஆர்கனிசம்ஸ் ஆர் கால்ட் ப்ரோ கேரியோட்டிக் ஆர்கனிசம் அண்ட் தென் லேக் குளோரோஃபில் விச் மீன்ஸ் த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் ஆப்செண்ட் Most of the plant looks in green color due to the presence of chlorophyll pigment. If chlorophyll pigment is present in the plants, that plants can make their own food. In this statement, we can understand the function of chlorophyll pigment is synthesis their own food using sunlight, water, and carbon dioxide.

சன்லைட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் எய்தர் யுனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார் ஃபங்கை யுனிசெல்லுலாரும் இருக்குது அதே மாதிரி மல்டிசெல்லுலராகவும் இருக்குது யுனிசெல்லுலார் மீன்ஸ் த ஆர்கனிசம் கன்சிஸ்டிங் ஆஃப் அ சிங்கிள் செல் மல்டிசெல்லுலார் மீன்ஸ் த ஆர்கானிசம் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி செல்ஸ் ஸோ ஃபங்கையில் சிங்கிள் செல் ஆர்கனிசமும் இருக்குது மல்டி செலுலார் ஆர்கனிசமும் இருக்குது தி எக்ஸாம்பிள் ஆஃப் யுனிசெல்லுலார் ஈஸ் ஈஸ்ட் அண்ட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிசெல்லுலார் ஈஸ்ட் பென்சிலியம் அப்போ யுனிசெல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஈஸ்ட் சொல்லலாம் மல்டிசெல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பென்சிலியம் கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் தென் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வளரக்கூடியதாக இருக்கும் இந்த ஃபங்கை இன்க்ளூடட் அண்டர் கிங்டம் ஃபங்கை ஃபைவ் கிங்டமில் ஃபங்கை ஃபங்கையை செப்ரேட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் அரவுண்ட் செவன்ட்டி ஸ்பீசிஸ் லிவிங் இன் தி வேர்ல்டு செவன்ட்டி தௌசண்ட் ஸ்பீசிஸ் லிவிங் இன் தி வேர்ல்டு செவன்ட்டி தௌசண்ட் ஸ்பீசிஸ் வந்து என்னவாக இருக்கா லிவிங் லிவ்விங்காக ஃபங்கை வந்து நம்மளோட வேர்ல்டில் ஃபுல்லாக லிவிங்காக இருக்குது த ஸ்டெடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் மைக்காலஜி ஓகேயா ஃபங்கையை டீட்டெயிலாக படிக்கக்கூடிய சயின்ஸ் ஸ்டெடிக்கு பேர் தான் மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா வாட் இஸ் மைக்காலஜி

அப்போ ஸ்டார்ஜு அல்லது குளுக்கோஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே வந்து இந்த பங்கை என்ன ஆகுது அப்படின்னா வளர ஆரம்பிக்குது ஸ்டார்ஜ்னால் ஒன்றும் இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியல் அப்போ ஃபுட் மெட்டீரியல் அது கிடைக்கக்கூடிய என்ன ஆகுது அப்படின்னா வளரக்கூடியதாக இருக்குது ஓவாய்டு இன் ஷேப்ஸ் தட் ஷேப் லைக் அன் எக் ஓவாய்டு அப்படிங்கிறது என்ன எக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பில் இருக்குது இந்த ஈஸ்ட் செல் இட் ஹாஸ் செல்வோல் அண்ட் அ நியூக்ளியஸ் Nucleus cell wall nucleus organelles cell the yeast cell found. And this diagram shows what are the organelles present in the yeast cell. Draw the diagram on your notebook and label the parts. And yeast cell structure. Uh, cytoplasm is granular. What is cytoplasm? A thick solution that fill each cell and

இருக்கக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கிரானுலார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஈஸ்டில் உள்ள சைட்டோப்ளாசம் பார்ட்டிகிள்ஸால் மேடாகி இருக்கும் ஓகேயா அண்ட் இட் ஹேஸ் வாக்வேல்ஸ் ஆர்கனல்ஸ் கிளைகோஜன் அண்ட் ஆயில் குளோப்ளாஸ் அதில் என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காக வாக்வேல்ஸ் ஸ்மால் ஆர்கனல்ஸ் லைக் நியூக்ளியஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள பிக்சரில் பார்த்தோம் இல்லையா அதில் உள்ள ஸ்மால் ஆர்கனைஸ்லாம் ஆகி இருக்குது இந்த கிளைக்கோஜன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு ஆயில் கிளாண்ட் அது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணி குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஈஸ்ட் எயிட்ஸ் இன் ஃபர்மெண்டேஷன் இப்போ ஈட்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணுது வித் தி ஹெல்ப் ஆஃப் என்ஜைம் ஜைமேஸ் எதனால் அந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஜைமீஸ் அப்படிங்கிற என் பயன்படுத்தி என்ன பண்ணுறதா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபர்மெண்டேஷன் மீன்ஸ் கன்வெர்ட்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் டு ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன்னா என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஒரு ஃபுட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸாக ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ப கூடிய ப்ராசஸ் தான் என்னது அப்படின்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது எக்ஸாம்பிள் வந்து கிரேப் ஜூஸ் பிகம் வைன் ஓகே கிரேப் ஜூஸ்ல வந்து ஒயின் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா அது வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது அண்ட் இட் ரெஸ்பைஸ் அனரோபிக்கலி அண்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங் வி ஆல்ரெடி நோ அபவுட் ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஆர்கனிசம் எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் பிட்வீன் தேர் பாடி செல் அண்ட் தி என்விரான்மெண்ட் ஓகே பாடி செல்லுக்கும் என்விரான்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா என்னது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ரெஸ்பிரேஷன் ஹேஸ் டூ டைப்ஸ் தே ஆர் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் வித் ஆக்ஸிஜன் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நீட்ஸ் ஆக்ஸிஜன் ஃபார் இட் டு அக்கர் ஓகே அப்போ ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்ஸிஜன் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கும் ஸோ இட் இஸ் கால்ட் தி ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அன் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் அவுட் ஆக்சிஜன் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் நீட்ஸ் ஆக்சிஜன் ஃபார் இட் டு அக்கர் ஸோ இட் இஸ் கால்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லை அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம்னா அப்படின்னு சொல்றோம் ஓகேயா அண்ட் தென் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங் இப்போ ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துடுச்சோம் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பார்த்தா இப்போ ரீப்ரொடக்ஷன் சொல்லும் போது வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன்ஷன் என்ன த ப்ராசஸ் ஆஃப்

அண்ட் தென் மல்டிசல்லார் ஃபங்கை மஷ்ரூம் ஓகே அப்பா மல்டிப்பா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது யுனிசுல்லார் ஃபங்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா யுனிசல்லுள்ளார் இருக்குது மல்டிசல்லார் இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யுனிசெல்லுலார் ஃபங்கைக்கான எக்ஸாம்பிள் ஈஸ்டோட செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் நவ் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் மல்டிசுல்லார் ஃபங்கை மல்டிசல்லுலார் ஃபங்கைக்கு உனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஷ்ரூம் அப்படிங்கிற ஒன்று வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஓகேயா பாருங்கள் க்ரோயிங் ஆன் பெட் சாயில் இன் ஷேடட் பிளேசஸ் ஜூரிங் தி ரெய்னி சீசன் ரெய்னி சீசன் ஈரமும் நிழலும் இருக்கக்கூடிய இடங்களில் மழை காலங்களில் வளரக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம் அபவ் த சாயில் த அம்ப்ரல்லா ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஃப்ரூட்டிங் பாடி சாயிலுக்கு மேலே உள்ள அம்பிரல்லா ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி ஃப்ரூட்டிங் பாடி மீன்ஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கன் ஆஃப் தி ஃபங்கஸ் ஃபங்கஸ்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஸ்மால் ஸ்லிட் லைக் ஸ்ட்ரக்சர் அண்டர் த அம்ப்ரல்லா விச் ஆர் நோன் அஸ் கில்ஸ் சின்ன ஸ்லிட் லெக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அம்ப்ரலாக்கு கீழே வந்துருக்கும் அப்படி டியூப் லெக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு பிளாக் அந்த அம்பிரலாக்கு கீழே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல டியூப் டியூப்பாக இருக்கும் அப்படி வெயின் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக பிளாக் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இட்டு கண்டைன்ஸ் ஸ்போர்ஸ் அதில் என்ன இருக்குது ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்குது அப்போ அந்த ஸ்போர்ஸ் மூலமாக தான் அதோட நியூ ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகேயா இந்த அந்த கில்ஸுக்குள்ளே என்ன இருக்கும் ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும்

ஹேர் like ஆர் த்ரெட் like ஸ்ட்ரக்சர் ஓகே அப்போ ஒரு திரெட் லெக் ஸ்ட்ரக்சர் மாதிரி நிறைய குரூப்பா இருந்தது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா is அப்படின்னு up of இஸ் like structure called லெக் ஸ்ட்ரக்சர் okay? அப்போ மைசிலியம் அப்படிங்கிறது குரூப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஃபிலமெண்ட்டுக்கு பேர் தான் என்னது சிங்கிள் ஃபிலமெண்ட் ஆர் சிங்கிள் த்ரெட் ஆர் சிங்கிள் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஹைப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே குரூப் ஆஃப் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு மைசிலியம் சிங்கிள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஹைப்பா ஓகேயா அண்ட் இட் வால்ஸ் ஆர் மேடப் ஆஃப் கைட்டீன் அண்ட் செல்லுலோஸ் நம்ம ஒரு சுவர் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து என்ன பிரிக்ஸு சிமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த ஹைப்பாக வந்து எதால் மேடாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கைட்டீன் அண்ட் செல்லுலோஸ் அப்படிங்கிறதால மேடாகி இருக்குது அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் சாரி ஹெல்ப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃபார் க்ரோத்து இந்த மைசிலியம் ஃபங்கஸில் எந்த சர்ஃபேஸில் வளருதோ அங்கேருந்து நியூட்ரியன்ஸை அப்சார்வ் பண்ணி ஃபங்கஸ் பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது நியூட்ரியன்ட்ஸ் இருந்தால் தான் ஃபங்கஸோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஓகேயா அப்போ அந்த மைசீலியமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் த நியூட்ரியன்ஸ் ஓகே and reproduction method அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஸ்போஸ் ஃபார்மேஷன் நான் only ஐ told அபவுட் uh, uh, reproduction reproduction என்னங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஸோ அப்போ அதையும் அந்த ரீப்ரொடக்ஷன் எங்கு ஒன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அதில் இது என்ன அதாவது yeast வந்து பட்டிங் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுச்சு இந்த மஸ்ரூம் மல்டிசெல்லார் மஷ்ரூம் வந்து என்ன மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாகவும் பண்ணோம் spores ஃபார்மேஷன் மூலமாகவும் பண்ணும் ஓகே டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மூலமாக என்ன பண்ணுது அதோட எங் ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது அண்ட் தென் நியூட்ரிஷன் மெத்தட் ஆஃப் ஃபங்கை ஓகே அப்போ அது எப்படிலாம் வந்து உணவை வந்து அது எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் நியூட்ரிஷன் மெத்தட் பார்ப்போம் இப்போ ஃபங்கை எப்படிலாம் அதோட உணவு வந்து எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபங்கை கெட்டிங் தர் நியூட்ரிஷன் பை அப்சர்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் தி என்ரான்மெண்ட் ஓகே ஒரு என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபங்கை வந்து ஃபுட்டை எடுத்துக்கும் ஃபங்கை ஆப்டைன் நியூட்ரியன்ஸ் இன் த்ரீ டைப்ஸ் ஓகேயா த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸ் மூணு டிஃப்ரெண்ட் வேஸ் மூலமாக என்ன பண்ணுது ஃபங்கை வந்து அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாப்ரோஃபைட் பேரசைட்ஸ் சிம்பையான்ஸ் ஓகே சாப்ரோஃபைட்ஸ் பாரசிட்ஸ் சிம்பையான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாப்ரோஃபைட்டு சாப்ரோஃபைட் மீன்ஸ் டிரைவ்ஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி ரிமைனிங் ஆஃப் டெட் அண்ட் டீகம்போசிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஓகேயா டீ கம்போஸ் கெட்டு போன ஒரு மக்குன பிளான்ஸோட பாடியோ அனிமலோட பாடியில் இருந்தோ என்ன பண்ணுது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து எடுத்துக்குது இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பாடியிலருந்து நியூட்ரியன்ஸை எடுத்துக்கு எடுத்துக்கிறோம் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஃபங்கை மட்டும் தான் லிவிங்கில் இருக்கும் ஓகேயா அது வந்து டெட்டை அது எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டோட சர்ஃபீஸ் எப்படி இருக்கும் டெட்டாக இருக்கும் ஓகேயா பங்கை மட்டும்தான் அதில் லிவ்விங் ஸோ இதை தான் நம்ம ப்ரொஃபைட் அப்படிங்கிறோம் எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் ஓஃபர் ஸ்பென்சிலியம் அகாரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் செகண்ட் மெத்தட் இஸ்

அஸ்லாகோ கொடுத்துருக்காங்க ஓகேயா அண்ட் சிம்பையான்ஸ் தேர்ட் டைப்பு சிம்பையான்ஸ் அண்ட் ஆர்கானிசம் லிவிங் இன் சிம்பயாசஸ் வித் அனதர் ஓகே ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசம சார்ந்து இருக்கும் அப்போ இதனால் ஒரு ஆர்கனிசமால அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்கனிசம்க்கு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த ஆர்கனிசம் மூலமாக இந்த ஒரு ஃபங்கை சார்ந்திருக்கு இல்லையா அந்த ஆர்கனிசமுக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஓகேயா ஃபங்கஸ் இந்தி ரூட்ஸ் ஆஃப் வேஸ்குலார் பண்டல் சாரி வேஸ்குலார் பிளான்ஸ் ஓகே இப்போ ஃபங்கஸ் எங்கே இருக்கான் ஒரு வேஸ்குலார் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் வந்து இருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் வேஸ்குலார்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஜைலமும் ப்ளோயமும் கன்சிஸ்ட் ஆனதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேஸ்குலார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பெரிய நம்ம லெக்யூமினஸ் பிளான்ட் பார்த்துருக்கோம் இல்லையா ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா லெக்யூனஸ் பிளான்ட்டோட ரூட்ல ரூட் நாடுல்ஸில் வந்து அட்டாச் ஆகி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை என்ன பண்ணி கொடுக்கும் அந்த பிளான்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பாக்டீரியம் என்ன பண்ணிக்கணும் அந்த இருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி மைக்கோரைசா அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டோட ரூட்டில் அட்டாச் ஆகி சாயில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லாம் அந்த பிளான்ட்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குது ப்ளஸ் அதோட ரூட்டோட சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்போ ரூட்ஸோட சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும் அதுக்கு நிறைய நியூட்ரியன்ஸும் நிறைய வாட்டரையும் அந்த பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ அந்த பிளான்ட் ஹோஸ்ட் வந்து என்னவாக இருக்குது ஒரு ஹெல்ப்பாக ஹெல்ப்பை வந்து இந்த மைக்ரோரைஸ் மூலமாக எடுத்துக்குது ஓகேயா பெனிஃபிட்டை மைக்ரோரைஸ் மூலமாக அந்த பிளான்ட் எடுத்துக்குது அது மூலமாக பிளான்ஸ் வந்து வைட் ரேஞ்சில் கூடிய ஏரியாவில் வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுது இல்லையா அதுக்கப்புறம் இந்த மைக்ரோரைஸாக என்ன பண்ணுதா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை இது வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிது ஓகேயா ஸோ ரெண்டு ஆர்கனிசமும் ஒன்றுனால் இன்னொன்று பெனிஃபிட் அடையும் இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிம்பையான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா புரியுதா This is the picture of fungus. See the parts and trying to draw it and label the parts. Okay, students, thank you.